காவேரி தியாகியாக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னா வந்து வெண்ணிலாவை பற்றி உண்மை தெரிஞ்சவனே நானே விலகி போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்களோ என்ன மனசில் இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறத சொல்லாமல் அதை கேட்காம விஜய் இப்படி முடிவெடுத்தால் என்ன பண்ணுறது விஜய் வந்து இல்லைல்ல எனக்கு வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது அதனால் நம்மளே விலகி போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ட்விட்டர்னு சொல்லுவாங்க ஒரு அதாவது வந்து எந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு ஆனால் வந்து அதை முடிக்காமல் பாதிட்டே கிளம்பி போயிடுறதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆளாக வந்து காவேரி இருந்ததே இல்லை ஆரம்பத்தில்லாம் நினச்ச சாதிச்சே முடிக்கணும்னு சொல்லி தான் பசுப்பதிட்டு வந்து பணத்தெல்லாம் வாங்கினாங்க இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போ பார்த்தா அலறது என்ன சோகமாக இருக்கிறது என்ன விட் பண்ணிட்டு போகிறது என்ன ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே வந்து யோசிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு காதல் வந்தால் வந்து எல்லாரும் கண் குரடாயிடுவாங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து பிறந்த நாளுக்காக இவருக்கு ஒரு குட்டி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டுட்டு போய் அவரை வந்து ஒரு தனியாக வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க கூட இருக்கணும் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சொல்லலை நீ எதுக்கு மிஸ் பண்ண போகிற எல்லா நாளும் உங்க கூட தான் இருக்க போகிறாங்க எல்லா பொறினாலும் உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு இவர் சொல்லும் இவங்க நடந்துக்கிற விதம் கடைசியில் ஐ லவ்யூலாம் என்று சொல்லும்போதே நமக்கு தெரியுது கார்ல எந்தி பார்த்தா இவங்க இருக்க போகிறதா லெட்டர் வச்சு அங்கே இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க வெணிலாவை தேடி இவர் போக இவர் வந்து வெண்ணிலா கூட வாழ்கிறதா இல்லை வந்து காவேரியை தேடுறதான்னு யோசிக்க காவேரி எங்கேயோ போய் காற்றில் உட்காந்துருக்க அப்படின்னு கதை போக போதோங்கிறது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுது இந்த மாதிரி நெகட்டிவாக போகுங்கிறத வச்சு டிஆர்பி வந்துடும் நெகட்டிவாக போச்சு அப்புடின்னா மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை யோசித்து கதையை கொண்டு போகிறாங்களா இல்லை இதுதான் கிளைமேக்ஸுக்கு வழிவகுக்கப்போதா என்ன இருந்தாலும் என்னுடைய பழைய காதலி தான் வெண்ணிலாம் நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க போகிறார் விஜய் நீங்க நினைக்கிறீங்க